வணக்கம். ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அயோத்தி ராமர் கோவில் அந்த விழா, திறப்பு விழா, பிரதிஷ்டை, சிலை பிரதிஷ்டை பெரிய அளவில் நடக்குது. இந்தியாவை எதிர்பார்க்கக்கூடிய விழா அப்படின்னு சொல்லி பாஜகவினர் அதை பெரிய அளவில் பிரபலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அழைப்பை கொடுத்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு ரஜினி. இது அவர் ஆன்மீகத்தில் இருக்கனால இதை அக்செப்ட் பண்ணி போவாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. போகிறாங்க, குடும்பத்தோடு பயணம் பண்ணுறாங்க. அதையும் சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் தனிப்பட்ட உரிமை, அவருடைய ஆன்மீக உரிமைன்னு பார்க்கணுமா? ஏன் இந்த விமர்சனங்கள்? அவர் இல்லை, அவர் ஆரம்பத்துலேருந்து வலதுசாரி சிந்தனையாளராக இருக்கார். அது ஒத்து போகிறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்னா, இந்த ராமர் கோயில் கட்டும்போதே நடுவில் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தார் அவர். இந்த ஸ்டில்லெல்லாம் நம்ம பார்த்தோம், இந்த கட்டுமான பணிகள்லாம் பார்த்துட்டு இருந்தார் அவர். ஸோ அதனால் அந்த கோயில் மீதும் அதன் மீதும் பெரிய நம்பிக்கை அவர் வச்சுருக்கிறாரு. ஒரு தனிப்பட்ட ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ரஜினிங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவராக ஒருத்தர் இருக்கார். இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் எல்லாருக்கும் பொதுவானவராக அவர் இருக்கார். ராமர் கோயிலுக்கு அவர் போகக்கூடாதுன்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. அங்கே நடக்கிற விழாவே ஒரு அரசியல் விழாவாக மாறுது. உங்களுக்கு தேர்தல் நெருங்குற நேரத்தில் அது வந்து பிஜேபியினுடைய விழாவாக அது மாறுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் போய் நிற்கிறது வந்து மேலும் அவருக்கு ஒரு காவி முத்திரையை தான் கொடுக்கும். ஆனாலும் அவரை தடுக்க முடியாது. அவர் வந்து ரெண்டு பர்பஸுக்காக தான் போகிறார். ஒன்று, ஆமாம், ஒன்று ஆன்மீகம், நிஜமான ஆன்மீகம், ராமரை வணங்கணும், கும்பாபிஷேகத்தில் நம்ம இருக்கணும்னு போகிறது. இன்னொன்று, மத்திய அரசினுடைய தயவும் நமக்கு வேணும். ஏன்னா அவரை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அவங்க மனைவி மீது ஒரு பெரிய வழக்கு இருக்குது, உங்களுக்கு மோசடி வழக்கு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ அவங்க அதை அதை ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் அவங்க சொன்னால் கூட உள்ளே இருக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும்னு நினச்சி ஒரு வேளை அவங்க செய்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமா கலந்த பயணம் தான். நீங்கள் சொல்கிற பார்த்தா இது ஒரு தவிர்க்க முடியாமல் போகணுங்கிற மாதிரி. இல்லை, அவர் யாரும் வற்புறுத்தலை, வற்புறுத்தாமலே அவர் போவார். ஆனால் இந்த நேரத்தில் ரெண்டு தேவையும் இருக்கு. ஆமாம், அந்த லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதால இதை நம்ம அதனால் புறக்கணிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. மிக்க நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.